பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திப்பதற்கு உங்களுடைய முன்னிலையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன் தெரியுமா? எல்லாவற்றும் இப்படி சொன்னீங்களே, ஆமாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் படுத்திருந்து எந்திரிப்பது தேவனுடைய கிருபை. ஏன்னா இரவின் பயங்கரங்கள் ஏராளம் உண்டு, பகலில் பறக்கும் அம்பு உண்டு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய் உண்டு, மத்தியானத்தை பாழாக்கும் சங்காரத்திற்கு நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னவர் நம்மை பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து, நம்ம பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாமல் காத்து வருகிறார். இப்போ கூட சென்னையில் எவ்வளோ பெரிய புயல் வந்து எத்தனையோ அழிவு வரும்னு நினச்சிங்க, ஆனால் கர்த்தருடைய கிருபை அதிகமான உயிர் சேதங்கள் எதுவும் இல்லாமல் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். இல்லாட்டா இதுக்கு முந்தின புயலெல்லாம் சின்னாவின்னப்படுத்தப்பட்டதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையோடு நீங்களும் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஐயா இப்போதும் உங்களுக்கு சொல்லி வருகிறேன் செல்வம். ஏன்னா இன்றைக்கி அநேகர் சொல்கிறீங்க, ஐயோ நிறைய இருந்தாலும் இழந்து நிற்கிறோம் பிரதர், இழந்து போனதை திரும்ப எங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா, அந்த நாட்கள் மீண்டும் வருமா என்று எதிர்பார்த்து கேட்கிறீங்க. நிச்சயமாக வரும் என்பதை குறித்து தான் உங்களோடு பேசி வருகிறேன். இப்போதும் உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் தேடி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 10 4 வசனத்தை திருப்பி கையில் வைத்து கொள்ளுங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உள்ளதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அகமுன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் சமதானமோ பிரியமோ உண்டாகட்டும். இந்த பூமியில் சமதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமும் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமும் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வரும் வேட்டவரே, நிலம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமும் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உள்ளமும் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கழி கூறட்டும். ஆக தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கழி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமும்
வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமும் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாக குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகம் ஐயா வாழ்க வாழ்க உன்னாமும் வாழ்க ஐயா வாழ்க 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 உன்னாமும் வாழ்க எல்லாம் எடுத்திருப்பீங்க நினைக்கிறேன். வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:4. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆமா, எனக்கு கண்பானுடைய சோம்பல் கையால வேலை செஞ்சா எப்படிங்க செல்வம் வரும்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபித்தா அப்படியே வந்து கூரையை பிச்சுட்டு கொடுத்துட மாட்டார். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்பாங்க. கூரையை பிச்சுட்டு கொடுத்தா திருப்பி மேயிறதுக்கே காசு வேணும். ஏன்னா அந்த காலத்தில் பழமொழியாக சொன்னாங்க. எனக்கு கண்பார்வையில் இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் சோம்பலின் அப்பத்தை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? புசிக்கவே கூடாது. இங்கே அதனால தான் சாலமோன் ஞானி மிக அழகாக எழுதியிருக்கிறார். திரும்ப வாசிங்க. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். நிச்சயமா அவன் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஏன்னா சோம்பல் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா, சரி, பிரசங்கி 11 நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். மிக அழகான ஒரு வசனம், 4 காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். நிச்சயமா ஒரு நாளும் செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போகும்போதே சோம்பல் என்ன செய்யும் தெரியுமா? சில நேரத்தில் போவான், இங்கேருந்து போயிட்டே இருப்பான், வெளியே தான் கொஞ்ச நேரம் போயிருப்பான். என்ன இன்னைக்கு காற்று ஒரு மாதிரி இருக்க, ஏதோ மழை வர்ற மாதிரி தெரியுதே. சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். பக்கத்தில் ஒருத்தனைக்காமா, என்ன மழை வருமா? வந்தாலும் வருங்க, அப்படித்தான் இருக்கு. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லை, உடனே வீட்டுக்கு போயிடும். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். கண்டிப்பாக சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ என்ன செய்யும்? செல்வத்தை சேர்க்கும். ஏன்னா இன்னைக்கு சுறுசுறுப்பு வாழ்க்கையில் ஆரம்பத்திலே இருக்கணும். இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்திலாம் படிக்கும்போது பிள்ளைங்க நடந்து போய் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. எனக்கு தெரிய, நான் பாளையங்கோட்டையில் இருக்கும்போது சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்படி படிக்கும்போது, நான் படிக்கிற காலத்தில் விசிஎஸ் மாசிலாமணி அதனுடைய ஹெட்மாஸ்டராக இருந்தார். கரஸ்பாண்டண்டாக இருந்தவர் வேத சிரோன்மணி என்று ஒருவர் இருந்தார். அந்த ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நாங்கள் பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல் வந்து ரிசர்வே லைனை தாண்டி இருந்த கிட்டத்தட்ட ஹைக்ரவுண்டை ஒட்டி இருக்குது. அந்த ஏஆர் லைன் லோட்டில் இருந்து நடந்து போய் சென்ட் சேவேட்ஸை தாண்டி மரியா கேண்டியன் வழியாக நடந்து தான் போகும். கிட்டத்தட்ட 40 ஆகும் போகிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கும், 1 கூடி போனால் 1.5 இருக்கும். அதுக்கு நடந்து போக முடியுதா? ஏன்னா இன்றைக்கி சோம்பல் மனித வாழ்க்கையில் கூடி போச்சு. பேங்க்குக்கு கூட நீங்கள் போக வேண்டாம், ஃபோன்லேயே கையில் வச்சுக்கலாம். நீ எதையும் ஃபோன்லேருந்தே முடிச்சுக்கலாம், அங்கேருந்தே முடிச்சிடலாம். ஒரு பக்கம் சௌரியமாக தெரிஞ்சாலும் சோம்பல். ஏன்னா இன்றைக்கி பேங்க்கு போய் எழுதி கொடுத்து முந்தி காலத்தில் போட்டு, இப்போ அப்படி இல்லை, ஃபோன்லேயே நீ போட்டுக்கலாம், ஃபோன்லே பண்ணிக்கலாம். ஆனால் பணத்தை கொண்டு போய் பேங்கில் மிஷினில் தான் போட்டு ஃபோனில் போட முடியாது. ஃபோனில் நீ வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சோம்பல் கையால் ஒரு நாள் வேலை செய்யக்கூடாதுங்க. ஏன்னா சோம்பலில் இருக்கிறவன் ஒரு நாள் சம்பாத்தியத்தில் முன்னேறவே முடியாது. சுறுசுறுப்பு இருக்கணும் வாழ்க்கையில்.
நாம என்ன செய்வோம் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்கிறோம் அநேக நேரங்களில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தான் நல்ல தூக்கம் வரும் அதை விடிய போகிற நேரத்தில் நல்லா தூங்குவோம் 8 மணி சிலர்லாம் 8 மணிக்கு எந்திரிக்கிற கூட பார்க்குறோம் ஆனால் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது என்ன பாடுறோம் என்ன நம்ம பாடுறதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா தெரியாது காலில் எந்திரிச்சு உட்காந்துட்டு பாடுவோம் காலமை தேவன் ஏடு ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மல்லாடு காலமை தேவனை ஏடு சில மூடல் பதம் பாடி கொண்டாடு சில மூடல் பதம் பாடி கொண்டாடு சீரான நீதிய ஜீவனை நாடு காலமே தேவனை தேடு பாவ சோதனைகளை நெல்லு கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நெல்லு பாவ சோதனைகளை நெல்லு உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எழு உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எழு உள்ளங்களில் தண்ணி ஜபம் பண்டு காலமை தேவனை தேடு ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு காலமை தேவனை தேடு காலையில் ஏன் தேடணும் அப்பந்தாங்க கிருபை காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கும் அந்த காலையில் இஸ்ரவேல் மக்களுக்கு அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார் மன்னாவை கொடுத்தார் அதிகாலையில் விழுகும் பனி வாரதுக்கு முன்னாடி விழுகும் அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி அந்த பனியிலே வந்து விழுந்துடும் அதை அப்படியே போய் என்ன செய்யணும் சேர்க்கணும் எவ்வளவு சேர்த்தாலும் சரி அளந்து பார்த்தா சமநிலை பிரமாணத்தின்படி எல்லோருக்கும் சமமாக அந்த கிருபையை பொழிந்தறிஞ்சார் காலையில் படுத்திருந்துட்டு சில நேரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விதைக்கும் போது வீட்டில் உட்காந்துருந்துட்டு அறுக்கும் போது அருவாளை தூக்கிட்டு போனால் என்ன கிடைக்கும் பிச்சை கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் எனக்கு கண்பானவர்களே சோம்பல் கையில் வேலை செய்கிறவன் என்ன செய்வான் நிச்சயமாக ஏழையாவான் வேலைக்கு போனால் சரி ஆமாம் கிடக்கட்டும் செய்வான் இப்போ என்ன செய்வான் செய்வான் சோம்பல் ஆனால் சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும் அப்படின்னா என்ன அவன் ஓடி உழைச்சி சம்பாரிச்சு ஆசீர்வாதத்தை உண்டாக்குறான் இந்த சுறுசுறுப்பை எங்கே போய் படிக்கிறது ஏன்னா இப்போ பள்ளிக்கூடத்தில் கூட சுறுசுறுப்பை சொல்லித்தரதில்லை ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே பாதி பேர் சோம்பல் ஆயிடறான் ஏன்னா மொதல் பிள்ளை ஏற்றுற வேனில் ஏற்றி எல்லா ஊரும் சுற்றி திருப்பி அவன் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தா இவன் நடந்து வந்தால் 10 நிமிஷத்தில் வந்திருப்பான் ஆனால் ஊரில் சுற்றி வரும்போது 1 மணி நேரம் கழித்து வந்து சேரும் அதுக்குள்ளே பாதி டயர்டாகி போயிருது பிள்ளைய எனக்கு கண்பாருடைய சுறுசுறுப்பை எங்கே போய் படிக்கிறதுங்க சாலமோன் ஞானி நமக்கு எழுதி வச்சுருக்கார் வாசிக்க கேட்போமா நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:6 பாருங்க நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் என்னையும் உன்னையும் பார்த்து தான் சொன்னார் உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொன்னார் நாம் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு அந்த சோம்பலை விட்டுறணுங்கிறது தான் சொன்னார் சோம்பேறியே நீ ஏழையாகாமல் இருக்கணும்னா நீ என்ன செய்யணும் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்ன எங்க போய் ஞானத்தை படிக்கணுமா எறும்புட்ட இன்னைக்கு எறும்பு புத்த பாருங்க வீட்டுக்குள்ளே ஒரு 4 அரிசி சிந்திட்டிங்கன்னா அப்படியே கூட்டமாக வந்து லாரி வச்சு இழுத்துட்டு போன மாதிரி அப்படியே இழுத்துட்டு போகும் நீங்கள் களைச்சி விட்டாலோ ஊதுனாலோ சரி திரும்பி அந்த இடத்துக்கு என்ன செய்யும் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடும் நாமளாக இருந்தால் சரி லேசாக ஒன்று பிரச்சனை வந்துருச்சுன்னா சரி சரி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்குறோம் அதனால தாங்க ஏழை ஆகிறது ஏன்னா வேதம் சொல்லுது வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான் நிச்சயமாக வேலை செஞ்சால் அது கூலி உண்டு ஆண்டவர் கொடுத்து தான் தீருவார் ஒரு நாளும் கைவிடுறதில்லை ஏன்னா அவரே சொல்லியிருக்கார் சங்கீதம் 121 பார்க்குறோம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேரா கண்களை முதல்ல ஏறெடுக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அது மட்டுமல்ல, உன் கைகளின் பிரகாசத்தை நீ சாப்பிடணும். இன்னைக்கு கையை வேலை வைக்காம உட்காந்து சாப்பிட்டு சோம்பலாக இருக்கிறோம் எத்தனை பேர். சிலர் பார்த்தீங்கன்னா திண்ணையில் உட்காந்து அமெரிக்க பொருளாதாரத்தையும் ஐரோப்பா பொருளாதாரத்தையும் நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு உட்காந்து பல கதைகளை பேசிக்கிட்டு, ஆனால் வீட்டு பிரச்சனையை பார்த்துருக்க மாட்டான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதாங்க பிரச்சனை. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். அதுதான் சொன்னார், நீ சோம்பேறியே நீ படிக்கணும். எங்கே போய் படிக்கணும்? எறும்பினிடத்தில் போ. எறும்பு எங்கே புத்து வச்சிருக்குன்னு போய் என்ன செய்ய தேடிப்பார். அதன் வழிகளை நல்லா கவனி. ஏன்னா அது எப்படி ஆகாரம் தேடுது, எப்படி அது சுறுசுறுப்பாக இருக்குது பார்த்து முதல்ல ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். நமக்கு எல்லாம் இருக்கு. பிரபு இருக்காரு, தலைவன் இருக்காரு, அதிகாரி இருக்காரு. வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா எழுப்பி விடுறதுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அடே எந்திரிடா எந்திரிடா எந்திரிடா. ஆனால் இந்தா எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன், திருப்பி தூங்கிட்டு தான் இருப்போம். எனக்கு கண்பார்களே, நாம் பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். எனக்கு கண்மாருடைய தூக்கத்தை விட்டு முதல்ல சோம்பலை விட்டு எந்திரிக்கணும். எபேசியர் 5:14 பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு அழகா, என்ன செய்கிறாரு, ஆதலால் தூங்குகிற நீ முதல்ல என்ன செய்யணும், விழிக்கணும். 5:14 ஆதலால் தூங்குகிற நீ முதல்ல விழி, மரித்தோரை போல கிடக்காத எழுந்துரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை, ஆமாம், உன்னை ஆசீர்வதிக்கணும். நீ எந்திரிக்கணும். அதுதான் சொன்ன சோம்பேறியா முதல்ல நீ நேரம் எந்திரிச்சு எறும்புட்ட போ. அதன் வழிகளை நல்லா கவனி. அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதில் என்ன ஞானம் இருக்கு? அதுக்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஏன்னா அறுப்பு காலம் எங்க இருக்கோ அங்கிருந்து போய் தூக்கி 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 வந்து கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதிச்சு மழை காலம் வரும்போது வெளியே போக முடியாது, அதுக்கு சேர்த்து வைக்குது. நமக்கு ஏன் அந்த புத்தி இல்லை? ஏன்னா நம்ம சோம்பல். சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், கையை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்வாயோ. உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். ஏன்னா செல்வத்தை உண்டாக்கன்னா வேலை செய்யணுங்க. யார் ஏதாவது முடிஞ்ச வேலை செய்யணும். இப்போ எனக்கு நான் இன்றைக்கி பார்வை இல்லை ஐயா, அதுக்காக நான் எங்கே போனால் கீழே விழுந்துருவேனா, நடந்தால் கீழே விழுந்துருவேனா, ஐயோ அங்கிட்டு போக முடியுமா இங்கிட்டு போக முடியுமா, உட்காந்துருக்க முடியாது. என்னால் முடிந்ததை நான் செய்யணும். வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. நீதிமொழிகள் 23:2 பார்க்குறோம், போஜன பிரியனுடைய தொண்டையில் என்ன செய்யணும், கத்திய வைக்கணும். நிறைய பேர் தின்னுட்டு படுத்தே கிடமா, படுத்த படுக்கையிலே என்ன பிரயோஜனம்? அப்புறம் செல்வம் எப்படி வரும்? ஆண்டவர் என்ன கொண்டு வந்து நேரையாக கொட்டுவார். நிச்சயமாக சொல்கிறேன், செல்வ நாட்கள் வரும். அதுக்கு நாம் செல்வத்தை எப்படி சம்பாதிக்கணும்? முதல் ஸ்டெப்பு எனக்கு கண்பானுலே சோம்பலை விடணும். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பு வேணும்னா எங்கே போகணும்? நேராக எறும்பை தான் போய் பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம படுத்து தூங்கிட்டு இருப்போம், அது அதிகாலையில் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் ரெண்டு ஜீனியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல பார்க்காம இருங்க, கரெக்டாக அது வந்துடும். தேனியை பார்க்குறோம், அது எப்படி போய் எங்கெங்கெல்லாம் இருந்து அந்த மகரந்த பூக்களில் உட்காந்து மலரில் உட்காந்து தேனை கொண்டு வந்து சேர்த்து வைக்குது. அது சேர்க்கறது அப்படி சுறுசுறுப்பாக போய் சேர்க்குது. நாம் சோம்பலை உட்காந்துட்டு கூட்டை போய் விரட்டி விட்டு அந்த தேனை எடுத்துகிட்டு வரோம். இதுதான் மனிதன். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு நல்ல கை கால்களை சிடமாய் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த கைகளை வச்சு உழைக்கிறது இல்லைங்க. கையை முடக்கி தூங்குனா பாருங்கள்,
நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் 30ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலிருந்து ரொம்ப அழகான மனிதனை பார்த்து கூட சொல்லலை உலகத்தில் மகா ஞானமுள்ளவைகள் எதை சொல்லியிருக்காருன்னு பாருங்க நீதிமொழிகள் 30:24 பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். அதுக்கு மழை காலம் வரும்னு யார் சொன்னது? நமக்காக தண்டரா போடுறாங்க, ஆற்று தண்ணியை திறந்து விட போகிறோம், கரையோரம் இருக்கவெல்லாம் போயிருங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, முகாமுக்கு கூட்டு போய் வைக்க, படகு வச்சு மீட்க எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு யார் இருக்கா? அற்பமான ஜந்துங்க. ஆனால் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு எந்த பலனும் இல்லாத சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் மேல் கட்டுகிற குழி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சுகளாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின் அரசர் அரண்மனைகளிலே இருக்கிற பூச்சியுமே. கஜினி முகமது இந்தியாவில் படையெடுத்து வந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 17 முறை படையெடுத்தார். நம்ம கூட படிக்கிற பிள்ளைகளை சொல்றோம், 4 தரம் போயிடாச்சுன்னா கஜினி முகமதா அப்படிங்கிறோம். இவர் ஒருனா வந்து முயற்சியில் தோல்வியுற்று போய் படுத்திருந்தார் ஒரு குகையில். அங்கே பார்த்தா ஒரு செலந்தி பூச்சி கூடு கட்டிக்கிட்டே இருந்துச்சு, விழுந்துச்சு திரும்பி போய் கட்டுச்சு, விழுந்துச்சு திருப்பி கட்டுச்சு. யோசிச்சார், அற்பமான இந்த செலந்தி பூச்சிக்கே இவ்வளோ முயற்சி இருக்குன்னா நான் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? முயற்சியில் வாரா உறுதிகள் உழவோ என்று கபிலர் சொன்னார். முயற்சி திருவினையாக்கு, முயற்சி இன்மை இன்மை புகுத்துவிடும் என்று வள்ளுவப்பெருந்தகையார் சொன்னார். எனக்கு அன்பானவிலே சுறுசுறுப்பு இருக்கணுங்க. சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான். அறுப்பு காலத்தில் அவன் போய் பிச்சை கேட்டாலும் யாரும் கொடுப்பானா? ஏன்னா காலத்தை அறிஞ்சு விதைக்கணும். ஞானமற்றவர்களாக இருந்துடக்கூடாது. எபேசியர் 5:13 வசனத்தில் பார்க்கிறோம் காலத்தின் அருமையை. நம்ம 15 வசனத்தை பாருங்க, எபேசியர் 5:15, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் ஆதாயப்படுத்தி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா காலம் போனால் கிடைக்காதுங்க. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது, மறந்துடக்கூடாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் செல்வம் வரல வரல வரலைங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வெட்டி பொழுது போக்கக்கூடாது. வீட்டுக்கு வீடு திண்ணையை கட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் போதாது. சோம்பர் கையினால் வேலை செய்யக்கூடாது. சுறுசுறுப்புள்ளவனுடைய கையாக மாறணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் கையை சுறுசுறுப்புள்ளவனை மாற்றி கொடுங்க. இன்றைக்கி எத்தனை பெண்களை பார்க்குறோம், ஒரே பெண் போய் 3 வீட்டில் வேலை செய்வா, ஆனால் புருஷன் பார்த்திங்கன்னா அங்கிட்டு போய் டீ கடையில் உட்காந்து ஊர் புறணியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய வீட்டில் நடக்குது. மனைவி போய் சம்பாரித்து பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருப்பா, இவர் போய் அங்கே காலையில் எந்திரிச்ச உடனே போய் எவனாவது வந்தான்னா ஒரு 2 அவுன்ஸ் கொடுத்தானா அதை வாங்கி ஊற்றிட்டு ஊர்பட்ட புறணியும் தேவையில்லாத காரியத்தையும் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன் இன்றைக்கு ஏழையாகிற செல்வம் நிச்சயமாக தருவார். ஏன்னா இழந்து போனதை தருவார். இன்றைக்கி உண்மையிலே இழந்துருந்தீங்கன்னா நியாயமாக உங்கள் வாழ்க்கையில் இழந்திருப்பீங்கன்னா அதை நிச்சயமாக திரும்ப கொடுத்தே தீர்வார். ஏன்னா அதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேட எல்லா மனுஷனை ரட்சிப்பதற்கு தான் பூமிக்கு வந்தார். நாம் இழந்த விதம் எப்படி? தேவையற்ற காரியத்தில் இப்போ இழந்திருந்தா புலம்பி என்ன பிரயோஜனம்? யோபு உண்மையாக இருந்தான், உத்தமமாக இருந்தான், அதனால தான் புலம்புறான். அப்போது இருந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். எனக்கு அன்பானுலே சோம்பல் கையு இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நினச்சா ஒரே நிமிஷத்தில் ஒரு மனுஷனை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். அவர் கையில் விட்டுட்டு அதுக்காக நாம் உட்கார்ந்துருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, சுறுசுறுப்போடு முழு நம்பிக்கையோடு வரணும், செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா
நிச்சயமா சொல்றேன், உன் வறுமை ஓடி போயிடும், தரித்திரம் ஓடி போயிடும். பெண்களும் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் சோம்பலா இன்னைக்கு பெண்கள்லையும் சிலர் ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே எந்திரிச்சு துணியை கூட உட்காந்துருக்க சோவால மடிக்க வேண்டாம், பாஸ்டர் ஜெபம் பண்ண வராருன்னா அப்போ தான் வேகமாக போய் மடிக்கிறது. அதல்ல, காலையில் எழுந்திருக்கணும், தேவனை தேடணும், ஜெபிக்கணும். அதே போல் நம்ம வேலையும் சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்தால் நிச்சயமாக செல்வம் நம்ம வீட்டில் தானாக வரும். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்த்து வர்றீங்க, நல்லது தான், நல்லது தான். என கண்வான உள்ளே பார்க்கறதோட நிற்காம ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. என்ன கேட்கணும்? இந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் நான் தாங்கவா, இந்த ஊழியத்திற்கு நானும் ஏதாவது உதவவா, கத்த சொன்னா செய்யுங்க, இல்லாட்டி விடுங்க. ஏன்னா நிச்சயமாக அவர் வேலையை செய்யும்போது அவர் எப்போதும் கைவிட மாட்டார். அவரே தான் சொன்னார், வேலைக்காரன் கூலிக்கு பார்த்திருவான். என கண்பார்வளே, வருகிற கிறிஸ்மஸ் காலம் பார்வையற்ற மக்கள் நிரம்ப எங்கிட்ட உண்டு. இவங்களுக்கு கண்ணை கொடுக்க முடியாது. நான் வருஷம் இருக்கா ஊன்றுகோலை கொடுப்பேன், துணிமணிகளை கொடுப்போம், நல்ல சாப்பாடை கொடுப்போம். நீங்கள் கத்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். பார்வையற்றோர் மறித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான், ஐயோ காசே கையை விட்டு போறியேன்னு. அவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட ஒரு பண்டை உருவாக்கி வருகிறோம். கர்த்தர் உங்களை ஏவினால் அதில் நீங்களும் பங்காளராகலாம். இன்னும் இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உதவ வேண்டும் நினச்சிங்கன்னா எந்த விதத்தையும் தேட வேண்டியதில்லை. இந்த தொலைபேசி இலக்கத்தை பார்க்குறீங்களே, 9842181917, இந்த நம்பரில் ஜிபே அதாவது கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், கட்டாயம் அல்ல, வெசனமாய் அல்ல. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற மக்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் தாமே அவருடைய செல்வ நாட்களை திரும்ப ஆசீர்வாதமாக கொடுத்து குறைவில்லாத நிறைவை தந்து கூடாரங்கள் சமாதானத்தால் நிறைந்திருக்கவும் அதை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டீர் என்று யோபு 5:24 சொல்லப்பட்டபடி ஒரு குறைவில்லாத நிறைவை தந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.